மூடப்படாத போர்வெல் குழிகளில் ஏதுமறியா குழந்தைகள் விழுந்து அதை மீட்க முடியாமல் பலியான சம்பவங்கள் நம் நாட்டில் தொடர்ந்து நடந்து வந்தன. 2015 பிறகு அந்த கொடுமையான சம்பவங்கள் குறைந்துள்ளன என்றே கூறலாம். அதற்கு காரணம் மதுரையைச் சேர்ந்த தமிழர் ஒருவரின் கண்டுபிடிப்பு. ITI ஆசிரியரான மணிகண்டனின் இந்த கருவியை தேச பாதுகாப்பு அமைப்புகளும் பல்வேறு மாநில நிர்வாகிகளும் பயன்படுத்தி வரும் நிலையில் தமிழக அரசோ அவருடைய கண்டுபிடிப்பை பயன்படுத்த சுணக்கம் காட்டி வருகிறது. சமீபத்தில் திரைக்கு வந்துள்ள அறம் திரைப்படத்தில் அவருடைய கண்டுபிடிப்பின் சிறப்பையும் அவருடைய பங்களிப்பையும் அங்கீகரித்து வெளிப்படுத்தியுள்ளதன் மூலம் மக்களின் கவனத்தை பெற்றுள்ளார் ITI ஆசிரியரான மணிகண்டன். மதுரை முத்துப்பட்டியில் வசிக்கும் ஆசிரியர் மணிகண்டனை அவருடைய ஆய்வுக் கூடத்தில் போய் சந்தித்தோம். அப்போது அவர், என்னோட சொந்த ஊர் கோவில்பட்டி பக்கத்துல இருக்கிற நாலாண்டின் புதூர், திருநெல்வேலி அரசு ITIல ஃபிட்டருக்கு பயிற்சி பெற்றேன். சின்ன வயசுல இருந்தே எதையாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. படிக்கும்போது பல ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நேஷனல் பொறியியல் கல்லூரியில 17 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறமா மதுரை TVS சமுதாய கல்லூரியில ஆசிரியரா பணியில சேர்ந்தேன். அந்த காலகட்டத்துலதான் எங்க ஊர்ல என்னோட 3 வயசு பையன் போர்வெல் குழிக்குள்ள விழுந்தான். சிரமப்பட்டாலும் அப்ப நாங்க அவனை மீட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் எனக்கு போர்வெல் குழிக்குள்ள தெரியாம விழுந்துடுற குழந்தைங்களோட வேதனையும் பெற்றோர்கள் படுற துன்பத்தையும் உணர முடிஞ்சது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சதோட விளைவுதான் இந்த கருவி. 2003 இந்த கருவியை கண்டுபிடிச்சு அது மூலமா நல்ல பலன்கள் கிடைச்சத சோதனை மூலமாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கருவியோட பயன்களை பத்தி அரசோட தீயணைப்பு பேரிடர் மீட்புத்துறைக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா எந்த பதிலுமே வரல. அதுக்கப்புறமா அந்த கருவியில பேட்டரியால இயங்குற ஒரு சின்ன கேமரா, ரத்த அழுத்தம் சோதனை செய்யற ஒரு கருவி, இதெல்லாத்தையும் இணைச்சு இன்னும் நவீனமா உருவாக்குனேன். மொத்தம் 5 கிலோ எடையுள்ள இந்த கருவியால 50 கிலோ வரைக்கும் எடைய தூக்குற வகையில செஞ்சு அதை சென்னை ITIல டெமோ செஞ்சு காட்டினேன். அவங்க என்ன பாராட்டி சான்றிதழ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தமிழக அரசோட தீயணைப்பு துறையினருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவங்க 3 மெஷின்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. 2013 அதிநவீன வசதிகள் கொண்ட கருவியா அதை நான் மாத்தினேன். இப்போ இதோட தயாரிப்பு செலவு மட்டும் 40,000 ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது மாதிரி ஒரு கருவியை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைங்க குழிக்குள்ள விழற மோசமான சம்பவங்கள் நடக்க கூடாதுங்க, அதுதான் என்னோட பிரார்த்தனை. இருந்தாலும் முன்னேற்பாடா இந்த கருவியை வச்சிருந்தாங்கன்னா நல்லதுதானே. நெல்லை சங்கரன் கோவில் குழந்தைய உயிரோட மீட்டதுக்கு அப்புறமா தான் ஏன் கருவி மேல பல பேருக்கும் நம்பிக்கை வந்தது. இதுவரைக்கும் கர்நாடகா, ஆந்திரான்னு பல இடங்களுக்கும் போய் 8 குழந்தைங்க வரைக்கும் மீட்டிருக்கேன். 2015 அப்புறமா குழந்தைங்க குழிக்குள்ள விழற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் வட மாநிலங்கள்ல இன்னும் அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. தேசிய பேரிடர் துறையினர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்து இந்த கருவியை இப்ப வாங்கியிருக்காங்க. சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா நாங்க அங்க போய் மீட்கறதுல எந்த பலனும் கிடையாது. அதுல குழந்தைங்களோட உயிருக்கு உத்தரவாதமும் கிடையாது. இந்த கருவி உங்க பக்கத்துல இருந்ததுன்னா உங்களால உடனே உயிரோட அந்த குழந்தைய மீட்க முடியும். அரசு ஆதரவும் நிதி உதவியும் கிடைச்சதுன்னா குறைஞ்ச செலவுல இந்த கருவியை என்னால செஞ்சு கொடுக்க முடியும். இளைஞர்களுக்கு பயிற்சியும் அளிக்கிறதுக்கு நான் தயாரா தாங்க இருக்கேன். இப்போ அறம் திரைப்படத்தின் மூலமா என்னோட கண்டுபிடிப்போட பயன் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இது மட்டும் இல்ல, எளிய மக்கள் தண்ணீர் எடுக்க பயன்படுத்திட்டு வர அடிப்பம்புக்கு பதிலா பேட்டரியில இயங்கக்கூடிய ஒரு கருவியையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சோலார் மோட்டார் பைக், சோலார்ல ஓடுற சைக்கிள், இந்த மாதிரி பல விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். இன்னமும் மக்களுக்கு தேவையான சூழலை பாதிக்காத பல கருவிகளை உருவாக்கணும் அப்படிங்கறது தாங்க என்னோட விருப்பம். அதுக்கான பொருளாதார உதவிதான் எனக்கு தேவை என்று கூறிய மணிகண்டனுக்கு சக ஆசிரியரான திருநாவுக்கரசு போன்றோர் உதவி வருகிறார்கள். வாழ்த்துக்கள் மணிகண்டன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.